हलो व्यूवर्स वडक्को इनिक्कु विजय बाला किचन्ल वंदु आट्टु काल वंदु सूप वैक्क पोरोम அதுக்கு வந்து ஆட்டோட நாலு காலும் வாங்கிட்டு வந்து எங்க அம்மா இது போல வாட்டிட்டு இருக்காங்க இப்படி நல்லா வாட்டி அந்த கருப்பா இருக்க அந்த முடி கிடி எல்லாம் பொசுக்கி இது போல கத்தியில எடுத்துருங்க எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம ஆட்டுக்கால அந்த தோளையில எல்லாம் உரிச்சிட்டு வேக வச்சு எடுக்கணும் இதுல எவ்வளவு வேலை இருக்கு என்னாலே ஸ்மெல் தாங்க முடியல நான் ஆல்ரெடி வெஜிடேரியன் எங்க அம்மா என் தம்பி மீதி பேர்லாம் சாப்பிடுவாங்க நானும் எங்கள் அப்பாவும் சாப்பிட மாட்டோம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது அம்மாவுக்கெல்லாம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஆட்டுக்கால் சூப்பு குடிச்சு பார்க்கணும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்க்காம பிடிக்கலன்னு சொன்னால் என்ன செய்யறது அதனால குடிச்சு பார்க்கணும் குடிச்சு பார்த்தா தானே ஆட்டுக்கால் சூப்பு எப்படி இருக்குன்னு தெரியும் அவங்களுக்கு அப்பையிலேருந்து பழகிட்டாங்க நான் சின்ன பிள்ளையிலேருந்து வெஜிடேரியனாக வளர்ந்துட்டோம் நானும் எங்கள் அப்பாவும் அதனால எங்களுக்கு பிடிக்காது எங்கள் அம்மா மீதி பேர்லாம் அண்ணன் தம்பி அக்காலாம் அவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க அவங்க ஒய்ஃப்லாம் சாப்பிடுவாங்க பசங்களாம் அதெல்லாம் விரும்பி எல்லாம் பசங்களாம் குடிப்பாங்க நானும் எங்கள் அப்பாவும் மட்டும் தான் சாப்பிட்டு பார்க்கணும் இல்லைப்பா சாப்பிடாமே பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது அவங்க அப்படி வளர்ந்துட்டாங்க நம்ம இப்படி சாப்பிட்டு வளர்ந்துட்டோம் என்ன பண்ணுறது நமக்கு இது இல்லைன்னா சாப்பாடு போகாது அதனால நல்லா சாப்பிடணும் திருப்தியா வீட்டுல சண்டே வந்துச்சுன்னா ரெண்டு சமையலுங்க சைவம் ஒண்ணு அசைவம் ஒண்ணு ரெண்டு சமையல் சமைச்சே ஆகணும் வேற வழியே கிடையாது பாப்போம் வீடியோக்குள்ள வந்து நம்ம அடுத்து சூப் எப்படி வைக்கிறதுன்னு பாக்கலாம் இப்போ ஆட்டுக்காலுக்கு ஆட்டுக்கால் சூப்பு வைக்கலாம் ஆட்டுக்கால் நாலு ஆட்டுக்காலையும் அம்மா வந்து நல்லா கிளீன் பண்ணி நறுக்கி வச்சுட்டாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தக்காளி ரெண்டு தக்காளி நறுக்கி இருக்கிறாங்க கருவேப்பிலை சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 ஒரு 20 அதை வந்து மிக்சி ஜாரில் ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு அதோட ஒரு சிறு துண்டு இஞ்சி அதையும் போட்டு அரைச்சிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி தழை இதில் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சும் ஒரு 15 வந்து பூண்டு அதையும் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் மிளகு ஜீரகம் வந்து பொடி பண்ணது அது ஒரு 1 டேபிள் ஸ்பூனு அப்புறம் வந்து ஒரு பட்டை அப்புறம் பிரியாணி இலை மட்டன் மசாலா மிளகாத்தூள் நான் வந்து அளவு வந்து எத்தனை ஸ்பூனுங்கிறத வந்து நான் போடுறப்ப இது பண்ணுறேன் இப்போ அடுப்பில் குக்கரை வச்சிடலாம் குக்கரை வச்சு இதில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க இப்போ ஒரு பிரியாணி இலையும் ஒரு பட்டை துண்டையும் இதில் போட்டு வறுத்துக்கலாம் இப்போ ஆட்டுக்காலை சேர்த்துடலாம் அதில் ஆட்டுக்கால் வந்து சூப்பு வந்து முட்டு வலியெல்லாம் இருந்தால் ஆட்டுக்கால் சூப்பு எல்லாம் குடிப்பாங்க நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு தம்பி ஒய்ஃப் அவங்க ஒய்ஃபு இவங்க மூணு பேருக்கும் தான் இன்னைக்கு சமைக்கிறாங்க நானும் அப்பாவும் வெஜிடேரியனு எங்களுக்கு வந்து பிரியாணி செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ எத்தனை தக்காளிம்மா போடுறீங்க 2 தக்காளி போடுறேன்ப்பா சரிம்மா 2 தக்காளி நான் இதான் ஃபஸ்ட் டைமு நான்வெஜ் செய்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறேன் நான் எனக்கு நான்வெஜ்னாவே பயம் கொஞ்சம் அதனால் அந்த பக்கத்தில் வரமாட்டேன் சமைச்சு முடிச்சிருவாங்க நான் ஃபைனலாக தான் வருவேன் எங்கள் சமையலப்போ அடுத்து வந்து இப்போ கருவேப்பிலை போடுறாங்க அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற 1-2 அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இஞ்சி அப்புறம் 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுடலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது அதை அப்போ தான் வந்து நல்லா வாசமாக இருக்கும் சூப்பு இப்போ இடித்து வச்சுருக்கிற மிளகு ஜீரகம் அது ஒரு பெரிய 1 டேபிள் ஸ்பூன் அதில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டாச்சு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதில் இப்போ மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் இப்போ எங்கள் அம்மா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி போட்டுக்கிறாங்க நான் இப்போ மழை காலங்கிறதுனால வீட்டில் அரைச்ச குழம்பு பொடியெல்லாம் தீந்துருச்சு அதனால் இப்போ நாங்கள் கடையில் வாங்கின பொடி தான் நாங்கள் சேர்க்குறோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த சூப்புக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கோங்க கடையில் குடிக்கிற ரோட்டு கடையிலெல்லாம் குடிப்பீங்க இல்லையா மட்டன் சூப்பு ஹோட்டல்லலாம் அதேமாரி சூப்பராக இருக்கும் பார்க்கவே கலர் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு இப்போ 1 டீஸ்பூனு மிளகாத்தூள் அதை இதோடு சேர்த்துடலாம் அடுத்து மட்டன் மசாலா அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம்
இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா அது ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லா மசாலாவையும் போட்டு இது போல நல்லா பிரட்டிக்கோங்க. இப்போ தண்ணி இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சூப்புக்கு தகுந்த மாதிரி பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. அம்மா எத்தனை கிளாஸ் தண்ணிமா ஊத்த போறீங்க? எங்க வீட்ல மூணு பேர் இருக்கோம். ஒரு 6 கிளாஸ் தண்ணி ஊத்துவேன். 6 கிளாஸ் தண்ணி ஊத்துவீங்களா? சரி சரி சரி. ஒரு 10 விசில் விடுணும். ஓஹோ, அதனால 10 விசில் விட்டாலும் ஆட்டுக்கால் நல்லா வேகும். சரி, அதனால அப்புறமே இந்த ஆட்டுக்கால் என்ன பண்ணுவீங்க நீங்க? அவ்வளவுதான், சில பேர் குழம்பு வைப்பாங்க. நான் குழம்பு வைக்க மாட்டேன். பார்க்கவே ஆசையா இருக்கு. ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு டம்ளருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். பாருங்க ஆட்டுக்கால் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. எல்லாம் சாதை எல்லாம் வெளியிலேயே நல்லா ஊறி வெளியிலேயே வந்துருச்சு. எலும்பு தனியா, இது தனியா. இது சாப்பாட்டுக்கும் ஊத்தி சாப்பிடலாம், ரசம் போல ஊத்தி சாப்பிடலாம். பாருங்க பார்க்கவே கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆட்டுக்கால் அவ்வளவுதான் வீவர்ஸ், சூப்பரான சுவையான ஆட்டுக்கால் சூப்பு வந்து ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்க வீட்டுல இது போல செய்து பாருங்க. உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டன் பிரஷ் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.